அஸ்லாமு அலைக்கம், வெல்கம் டு ருஃபி கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஒரு லாகு தாங்க பார்க்க போகிறோம். என்னன்னாக்கா என் பையனோட கல்யாண லாகு தான் பார்க்க போகிறோம். அவனுக்கு வந்து பத்திரிக்கைலாம் அடித்தாச்சிங்க. நாங்கள் 3 மாதத்துக்கு முன்னாடியே பத்திரிக்கை அடித்தாச்சு. பத்திரிக்கை வந்ததோடு நாங்கள் கவர் போட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா 3 மாதத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம சேரீ எடுத்துடலான்னு சொல்லிட்டு சேரீ எடுக்கிறதுக்கு நாகப்பட்டினம் மோராசன்ஸ் தாங்க போயிருந்தோம். எங்கள் பொண்ணு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்துச்சு, அதனால் வந்து குழந்த பிறக்கிறதுக்கு முன்னாடியே போய் புடவை எடுத்துடலான்னு சொல்லிட்டு புடவை எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்து நாகப்பட்டினம் போயிருந்தோம். எங்கள் தங்கச்சிங்க, பொண்ணு, மாப்பிள்ளை எல்லாருமே போயிருந்தோம். பொண்ணு வீட்டு ஆளுங்க, நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 15 பேர் வந்தது. எல்லாருமே சேர்ந்து தான் போய் புடவை எடுத்துகிட்டு வந்தோம். சூப்பராக இருக்குது. நாகப்பட்டினம் மோராசன்ஸில் பட்டு செக்ஷனுக்கு போங்கன்னு சொல்லியிருந்தாங்க, அங்கே போயிருந்தோம். அங்கே ரொம்பவே நல்லா இருக்குது, எல்லாமே போய் பாருங்கள். கலெக்ஷன்லாம் நிறையா இருக்குதுங்க. நம்ம இருந்து எடுத்து பார்க்குறதுக்கும் ரொம்ப வசதியாக இருந்துச்சு. முகம் சுளிக்காமல் எல்லாமே எடுத்து நல்லா காமிச்சாங்க. சாரீ கலெக்ஷன்லாம் சூப்பராக இருக்குது. இது வந்து நாங்கள் வந்து கல்யாணத்துக்கு வந்து 3 புடவை எடுப்போம். தாலி கட்டு புடவை ஒன்று, 2வது கூரை, அப்புறம் 3வது கூரைன்னு சொல்லிட்டு 3 சாரீ எடுத்தோங்க. இந்த புடவை தான் வந்து எங்கள் மருமகளுக்கு நாங்கள் எடுத்தோம். இதோடய விலை பார்த்தீங்கன்னாக்கா 17,000 ரூபா. இந்த சாரீ நான் வந்து தாலி கட்டுறதுக்காக இந்த சாரீ எடுத்தாச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 2வது கூரை, ரோஜாப்பூ புடவைன்னு சொன்னாங்க. ரோஜாப்பூ, ரோஜா கூட்டம் இது புடவை பேர். இதோடய விலை வந்து 6,000 ரூபாங்க. இது 2வது குறையாக எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் பொண்ணு 2 பேருக்கும் மருமகளுக்கும் சேர்த்து இதுமாரி ஒரு 3 புடவை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 புடவையும் எடுத்தாச்சு. அப்புறம் எல்லோரும் சாப்பிட வந்து அந்த 3 புடவை தான் நாங்கள் எடுத்திருக்கோம். 3வது குறை இதில் ஒரு கலர் வந்து மருமகளுக்கு, பாக்கி எங்கள் 2 பொண்ணுங்களுக்கு எல்லாம் எடுத்தாச்சு 3 மாதத்துக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கா பொண்ணுக்கு வந்து மகர் போடணும்னு சொல்லிட்டு மகரம் செஞ்சு வந்துருச்சு. ரியா ஃப்ரோசினான்னு சொல்லிட்டு டாலர் செயினோட கை செட்டும் கைப்படவும் அதுவும் வந்து செஞ்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்புறம் எங்களுக்கு கல்யாணத்துக்கு கட்டுறதுக்காக சேரீயும் எடுத்தாச்சுங்க. எங்கள் தங்கச்சிங்க நாங்கள் எல்லாம் ஒன்றா கட்டியிருந்தோம். ஸ்டோன் ஒர்க்கில் தான் நாங்களும் எடுத்திருந்தோம். அப்புறம் வீட்டுக்கெலாம் பெயிண்ட் அடித்தாச்சு 3 மாதத்துக்கு முன்னாடி. அப்புறம் பார்த்திங்கனாக்கா ஒரு வேலையாக நம்ம வந்து செஞ்சு வச்சிடலான்னு ரெடி பண்ணணும். பெயிண்ட் அடித்து வீடெலாம் சுத்தம் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வெளிநாட்டிலேருந்து வரணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி வெளிநாட்டிலேருந்து வந்துட்டாங்க. அவங்கள இறக்கிறதுக்காக நானும் எங்கள் அப்பாவும் தான் போயிருந்தோம் சென்னைக்கு. அவங்களும் வந்துட்டாங்க. அவங்களும் வந்து அவங்களே நாங்கள் அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இது வந்து எங்களுடைய வீடு, மருதாணி விடுற சீனி போடுறதுனாக்கா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சீனி போடுறத வச்சுருந்தோம். அப்போங்க டெக்கரேட் பண்ணியாச்சு. கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி வீடை டெக்கரேஷன் பண்ணியாச்சு. லைட் செட்டிங்லாம் போட்டு இது பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்புறம் வந்து பொண்ணு வீட்டுக்கு போய் நாங்கள் மருதாணி தொட்டு வச்சுட்டு பொண்ணோட வந்து ட்ரெஸ்ஸு, இது சீனி போடுற ட்ரெஸ்ஸு, லெஹங்கா மாதிரி கெவுனு தான் எடுத்திருந்தோம். நல்லா இருந்துச்சு. பொண்ணுக்கு நாங்கள் வந்து அன்றைக்கே சீனி போட்டுட்டு வந்துட்டோம். இந்த ட்ரெஸ்ஸு வந்து சீனி போடுறதுக்கு எடுத்திருந்தோம்.
6000 ரூபாய் இந்த ட்ரெஸ்ஸு. நல்லா இருக்காங்க. பொண்ணுக்கு அன்றைக்கே வந்து மருதாணி தொட்டு வச்சாச்சு. இது வந்து பொண்ணு வந்து டெக்கரேட் பண்ணி எங்களுக்கு வந்து பால்குடம் அனுப்பி விட்டாங்க. பொண்ணோட பேரும் மாப்பிள்ளையோட பேரும் அந்த குடத்தில் எழுதுவாங்க. அந்த பொண்ணு எங்கள் மருமகளே வந்து இதுமாரி டெக்கரேஷன் பண்ணி அது செஞ்சிச்சு. இது கூட நான் ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கேன் பாருங்கள். அதே டெக்கரேட் பண்ணிச்சு அந்த குடத்தில். அதில் வந்து பால் குடம் எடுத்துட்டு பனியா சீரையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல, குடத்தை மட்டும் தான் எடுக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா பையனுக்கு மருதாணி விடுற நைட்டு மருதாணி விட்டாங்க. எங்கள் அப்பா தான் ஃபஸ்ட்டு எல்லாமே செய்வாங்க பேரனுக்கு. அவனுக்கு மருதாணி வச்சு சீனி போட்டாச்சு அன்னைக்கு நைட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இது வந்து கல்யாணத்துக்கு முத நாள் நைட்டு. பொண்ணுக்கு நாங்கள் கொடுக்குற வந்து செப்பு ஜாமான் சீர், அதாவது மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணுக்கு கொடுக்குற புடவை நகை துணிமணி எல்லாத்தையும் சீர். அதை வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துச்சு. மேக்கப் செட்டு பொண்ணுக்கு தேவையான அனைத்து ஜாமானும் வச்சு இது வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணுக்கு செப்பு கொடுப்பாங்க. நாத்தனார் சீரும் இதில் இருக்குது. மாப்பிள்ள பொண்ணுக்கு போடுற மகர் நாத்தனார் சீர். இது பொண்ணுக்கு யூஸ் பண்ணுற ஜாமான்கள் அனைத்தும் இதில் வந்து இந்த செப்பில் இருக்கும். இது வந்து ஒரு ஒரு வீட்டிலேருந்தும் மகர் கொடுத்து பொண்ணுக்கு செப்பு ஜாமான் கொடுத்து கல்யாணம் பண்ணுவாங்க எங்கள் முஸ்லீம் ஸ்டைலில். எல்லாமே நாங்கள் வச்சுருந்தது எங்கள் மருமகளுக்கு. பாருங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாமே எங்கள் பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் வச்சுருக்கோன்னு நாங்கள் வந்து நினைக்கிறோம். நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து மருதாணி விட்டுட்டு நாங்கள் வந்து படுத்துட்டோம். டைம் ஆகிடுச்சு. இது வந்து எங்கிட்ட குட்டிமா முகத்தை காட்டலை. பிறந்து 2 மாதத்தில் எடுத்தது. அதுக்கு பட்டு பாவடை மேக்கப்லாம் பண்ணி அவங்க அம்மா ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் விடிஞ்சு 1:30 மணிக்கு கல்யாணத்து அன்னைக்கு எங்கள் பேரனுக்கும் எங்கள் பையனுக்கும் கோட் ஷூட்லாம் போட்டு மணவரில் ரெடி பண்ணி உட்கார வச்சாச்சு. மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போகணும் மாலையிட்டு, அதனால் வீட்டிலே மாலையிட்டுலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி அவங்கள மணவரில் உட்கார வச்சுருந்தாங்க. எங்கள் அப்பா தான் மாலை விட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் மாலை இடுறதுக்காக பாத்தியா ஊதிட்டுருக்காங்க. எவ்வளோ ஸ்டைலாக உட்காந்துருக்கான் பாருங்கள் ரித்வானு. ரெண்டு பேருக்குமே ஒரே கலரில் கோட் எடுத்து தச்சு மாலை இட்டாச்சு. எங்கள் அப்பா தான் மாலை இட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண்டபத்துக்கு வந்தாச்சு. மண்டபத்துக்கு மாப்பிள்ளை வராரு. அவங்க கேங்கு வந்து ஒரு யூனிஃபார்மோடு வராங்க. மாப்பிள்ளை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு யூனிஃபார்ம் கலரு ஷர்ட்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு கேங்கு ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு அவங்களுக்கு ஒரு கலர் ஷர்ட்டு. இப்படிமா குரூப்பு குரூப்பாக போட்டிருந்தாங்க. எல்லாம் பார்க்கவே செமையாக இருந்தது. இது மண்டபத்து வாசலில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நிப்பை வட்டி வச்சுருந்துருந்தாங்க.
ஒயிட் கைலியும் க்ரீன் டார்க் க்ரீனில் ஷர்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம். மாப்பிள்ள வராரு மண்டபத்துக்கு, நிக்காவுக்காக இப்போ அழைச்சிட்டு வராங்க. காலையில் ஒரு 11 மணிக்கு நிக்காகு. மணமேடைக்கு மாப்பிள்ள வந்து நெருங்கிட்டார், ஏறுகிறார். அங்கே மணமேடையில் உள்ள ரூமுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க மாப்பிள்ளைய. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொண்ணும் ரெடியாக இருந்தது. பொண்ணு ரூமில், மணமேடைக்கு பக்கத்துலேயே பொண்ணுக்கு ரூமு, மணமேடைக்கு பக்கத்துலேயே மாப்பிள்ளைக்கும் ரூம் இருந்ததுங்க. ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நிக்காஹுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நிக்காஹு வீடியோ என்னால் எடுக்க முடியல. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது பொண்ணுக்கு நான் தான் கருகமணி கட்டினேன். பொண்ணுக்கு சாரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பொண்ணை அழைச்சிட்டு போய் பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் எடுத்தோம். நிக்காஹுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மேடையில். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. இது வந்து நிக்காஹுக்கு கையெழுத்து போடுற பேனா, இது எங்கள் மருமக தான் செஞ்சுது. மாப்பிள்ளை பொண்ணு பேர் போட்டு அதில் ரோஸ் ஒன்று செட் பண்ணி பார்க்கவே அழகாக இருந்தது. இதுவும் நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நிக்காஹுக்கு ரெடி பண்ணியாச்சு. மாப்பிள்ளை வந்து நிக்காஹுக்கு உக்காந்துட்டார். நிக்காஹு நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிக்காஹு நடந்துகிட்ருக்கு. பொண்ணுக்கு மகர் கொடுத்து அப்பா கையெழுத்து வாங்கிட்டு வருவாங்க. மாப்பிள்ளிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அப்புறம் பொண்ணுகிட்ட போய் அவங்க தாய் மாமா தான் மகர் எடுத்துட்டு எங்கள் அப்பாவும் தாய் மாமாவும் போகிறாங்க. தாய் மாமா தான் மகரை கொண்டு போய் கொடுத்து பொண்ணுகிட்ட சம்மதம் கேட்டு கையெழுத்து வாங்குவாங்க. அதுக்கப்புறம் நிக்காஹு ஓதிக்கிட்டுருக்காங்க. என்னால் அங்கே போய் வீடியோ எடுக்க முடியல, நான் கருகமணி கட்ட வந்துட்டேன். நிக்காஹு முடிஞ்சதும் என் மருமகளுக்கு நான் தான் கருகமணி கட்டினேன். ஒரு மகனுக்கு அம்மாவை விட வேறு யாருமே வந்து நல்லது நினைக்க முடியாது. அதை நினச்சிக்கிட்டு நான் என் மருமகளுக்கு கருகமணி கட்டினேன். நீங்களும் வாழ்த்துங்க. கருகமணி கட்டியாச்சு. நான் ஏற்கனவே காமிச்சதுதான்,
நிறைய ஆஃப் ரோசினான டாலர் போட்டு செயின்னு, அதான் அதுக்கு மஹரு. அதுதான் நான் கழுத்தில் போட்டு விட்டேன். நல்லபடியாக நிக்காக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பொண்ணும் மாப்பிள்ளையும் மணவரில் அழைச்சிட்டு வந்து நிக்காக முடிஞ்சு ரெண்டு பேரையும் உட்கார வைப்பாங்க. அது மாதிரி பொண்ணை அழைச்சிட்டு வந்தது எங்கள் அப்பா நிற்கிறாங்க. என் பொண்ணு தான் நாத்தனார் தான் தம்பி பொண்ணாட்டியை அழைச்சிட்டு வந்தாங்க. அழைச்சிட்டு வந்து மணவரில் உட்கார வச்சுருந்தாங்க. அப்படியே ரிதுவானையும் ஒரு ஸ்டில் எடுத்தோம். எவ்வளோ ஸ்டைலாக நிற்கிறான் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து பல்லாங்குழி விளையாட விட்டோம். அதுக்கப்புறம் தண்ணியில் மோதிர விளையாட்டு செய்வாங்க, அதுவும் செஞ்சோம். எல்லாமே நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சம் தான் என்னால் எடுக்க முடிஞ்சுது. சீக்கிரமாக முடிக்கணுங்கிறதுக்காகவே நான் அப்புறம் ஒரு 10 நாள் கழித்து பொண்ணை வந்து பால் காய்ச்ச வச்சிச்சு. எங்கள் வீட்டில் பால் காய்ச்சிற ஃபங்க்ஷன் தான் இது. இது நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பொண்ணு ஒரு 10 நாள் கழித்து பாலும் காய்ச்சிடுச்சு. பால் காய்ச்சி பாலும் பொங்கிடுச்சிங்க. பொண்ணு மாப்பிள்ளைய வாழ்த்துங்க. பால் பொங்குற மாதிரி அவங்க வாழ்க்கையும் பொங்கணும்னு சொல்லிட்டு துவா செய்யுங்க இன்ஷால்லாஹ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரூஃபி கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.